வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்றைக்கு ஹைகோர்ட்டில் 9 முதல் 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய நேரடி வகுப்புகளை ரத்து செய்ய சொல்லி வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த வழக்கு விசாரணையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட், என்ன கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, திருநெல்வேலியை சேர்ந்த அப்துல் வஹாபுதீன் அப்படிங்கிறவர் வந்து 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வந்து நேரடியாக வகுப்புக்கு வர்றதுக்கு தடை விதிக்கணும், 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குது, தனி பல பள்ளிகள் வந்து மாணவர்களை வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வாதாடினார். நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த பள்ளிகள் மாணவர்களை நேரடியாக வர சொல்லி கட்டாயப்படுத்துதுன்னு சொல்லுங்கள், அந்த பள்ளிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதன்மை கல்வி செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லாருமே இந்த மனுவின் மீது பதிலளிக்க கோரி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கை 30ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இன்றைய நியூஸில் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா, 1 முதல் 8 வகுப்பு வரையிலான பள்ளிகள் தரப்பை பற்றி செப்டம்பர் 30ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30 வரைக்கும் பள்ளிகள் இயங்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கேஸில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.